फ्रेंड्स இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி एक्सप्लेन பண்ண போறோம் பாத்தீங்களா கெரட்டின் ட்ரீட்மென்ட் நிறைய फ्रेंड्स இத பத்தி वीडियोस போட சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க சோ இன்னைக்கு நான் இந்த वीडियोसல வந்து உங்களுக்கு கெரட்டின் ட்ரீட்மென்ட் பத்தி நான் உங்களுக்கு ফুল அண்ட் ফুল டீடைல் எல்லாமே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கெரட்டின் ட்ரீட்மென்ட்னா என்னன்னு பாப்போம் கெரட்டின்ன்றது ஒரு புரோட்டீன் அது வந்து உங்களோட ஹேர்ல எல்லாருக்குமே நேச்சுரலா இருக்கும் சோ அந்த புரோட்டீனை வந்து நம்ம இன்டூஸ் பண்றோம் இந்த ட்ரீட்மென்ட் மூலமா சோ இந்த கெரட்டின் ட்ரீட்மென்ட் யாரெல்லாம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா கர்லி ஹேர் ஃப்ரிசி ஹேர் ட்ரையா இருக்க ஹேர் சோ அவங்களுமே இத ட்ரை பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு தோணும் ஸ்ட்ரைட்டனிங்னா என்ன ஸ்மூத்தனிங் என்ன கெரட்டினா என்ன அப்படினு சோ ரொம்ப குழப்பிக்காதீங்க ஸ்ட்ரைட்டனிங் ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க சோ இந்த ஸ்ட்ரைட்டனிங் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் டாண்ட்ரஃப் இருக்கும் சோ ஆல்ரெடி வந்து வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸ்டார்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ இது எதனால எல்லாம் வந்ததுன்றது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஹேர் எடுத்துட்டு போய் சரியா கன்சல்ட் பண்ணி உங்க ஹேருக்கு இந்த ஸ்ட்ரைட்டனிங் செட் ஆயிருக்குமா உங்க ஹேருக்கு இந்த ஸ்மூத்தனிங் செட் ஆகுமான்றது ஒரு கன்சல்ட் பண்ணாம நீங்க பண்ணதுதான் மேபி கன்சல்ட் பண்ணாலும் அவங்க வந்து பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லிருப்பாங்க உங்ககிட்ட சோ நான் இங்க ஷாப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மூத்தனிங் ஸ்ட்ரைட்டனிங் கஸ்டமர்ஸ் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஏனா அவங்க ஹேருக்கு அது சூட்டபிளா இருக்காது அவங்களோட ஹேர் அந்த ட்ரீட்மென்ட்ட தாங்க கூடிய கெபாசிட்டி இருக்காது சோ அதனால நான் நிறைய கஸ்டமர்ஸ் திருப்பி அனுப்பிச்சிருக்கேன் அதர் தென் அவங்கள வந்து ஆன்டி ஹேர் ஃபால் டாண்ட்ரஃப்க்கு நான் கன்வர்ட் பண்ணியிருக்கேன் சோ இந்த கெரட்டின் ட்ரீட்மென்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் டைப் ஆஃப் ஒரு புரோட்டீன் அந்த புரோட்டீன்ற கெரட்டின் வந்து நம்ம ஸ்கின்லயோ ஹேர்லயோ நெயில்ஸ்லயோ எல்லாத்துலயுமே இருக்கும் அதோட அளவு கம்மி ஆகும்போது நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகுது அதோட ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து பிரேக்கேஜ் ட்ரைனஸ் ஃப்ரிசினஸ் எல்லாமே சோ இந்த ப்ராசஸ்ல என்ன பண்றோம்னா ஒரு கெரட்டின் பேஸ் பண்ண ஷாம்பு கொடுத்து ஹேரை வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் பண்ணிட்டு அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு அப்ளை த கெரட்டின் கிரீம் சோ இத அப்ளை பண்ணிட்டு என்ன இந்த சோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கெரட்டின் வந்து கிரீம் அப்ளை பண்ணவொன்னே பிரேக்கேஜ் பண்ணி அது உள்ள போகும் போகற போது டைம் கொடுத்து அதை ப்ளோ ட்ரை பண்ணிட்டு நம்ம அயனிங் பண்ணும்போது ஸ்லைட் அயனிங் பண்ணுவோம் சோ அந்த அயனிங் பண்ணும்போது இந்த பாண்ட் எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் ஆகும் சோ கெரட்டின் உள்ள இறங்கிடும் இதுதான் ப்ராசஸ் நடக்கிறது அண்ட் தென் 2-3 டேஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவோம் நம்ம ஹேர் சோ இந்த கெரட்டின் ட்ரீட்மென்ட் பாத்தீங்கன்னா இது என்ன ரிசல்ட் கொடுக்கும் பெனிஃபிட் என்ன பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீஸ் ஷைனிங் ஹேரோட ஷைனிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் தென் ஸ்ட்ரெங்தன் த ஹேர் ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரெங்த் பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க சோ அண்ட் தென் கர்லி டு வேவி ஹேர் இந்த கர்லி வேவி ஹேர் இருக்கவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ண ப்ராசஸ் பண்ணும்போது ஹேர் வந்து கேர்ள்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க நிறைய நான் நோட்ஸ் எல்லாம் வேற எடுத்திருக்கேன் உங்களுக்காக இந்த ரிசர்ச் என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க டாக்டர்ஸ் இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் ஹார்ம்ஃபுல்லா இதுல இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க சோ நான் அந்த ரிசர்ச் பேஸ் பண்ணி நிறைய நோட்ஸ் எடுத்துதான் உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் கொடுக்குறேன் அண்ட் தென் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே லெஸ் மைல்ட் கெமிக்கல்ஸ் சோ எந்த அளவுக்கு கெமிக்கல் இல்லாம இருக்க முடியுமோ அந்த பிராண்ட்ஸை செலக்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்றேன் அதுல நான் ஒண்ணு எடுத்த பிராண்டு தான் இப்ப நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சோ இது வந்து நான் ஆஃபர் கொடுத்திருக்கேன் 2999 இந்த ஆஃபரை உங்களுக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் சோ இதுல ஹேர் ஃபால் வர வாய்ப்பு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது புரோட்டீன் உங்க ஹேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் நம்ம ஸ்பா பண்ணுவோம் இல்லையா மாய்ச்சர் கொடுக்குது இல்லையா நரிஷ்மெண்ட் கொடுக்குது இல்ல ஹேருக்கு நிறைய பேர் இங்க ஸ்பா பண்ணிருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்பா பண்ணணும் உங்க ஹேர் எப்படி மாறுதுன்னு ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம பேக் போடுறோம் இல்லையா சோ பேக் போட்ட உடனே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் ஒரு ஃபுட் கொடுத்தோம்னா அந்த ஹேர் எந்த அளவுக்கு எடுத்துக்குதுன்றது சோ லைக் தட் ஒன்லி இந்த ட்ரீட்மெண்ட்லயும் நம்ம அந்த புரோட்டீனை இன்ட்யூஸ் பண்ணும்போது உங்க ஹேர் நல்லாவே இருக்கும் சோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ன்றது யாரும் பயப்பட வேண்டியது இல்ல ஸ்மூத்தனிங் அளவுக்கு இது ஒரு கெமிக்கலோ இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுமே இல்ல நம்ம ஷாப்ல இது எப்படி பண்றோம் இது உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்கும் அப்படி பாத்தீங்கன்னா உங்க ஹேர் எப்படி இருக்கும் சில பேர் க்வெஸ்சன் கேக்குறாங்க இது பண்ண உடனே ஹேர் ரொம்ப பவுன்சியா காட்டுமா இது பண்ண உடனே ஹேர் ரொம்ப சில்கியா ஸ்ட்ரைட்னிங் மாதிரியே காட்டுமான்ட்டு உங்க ஹேர் எப்படின்னா ஹேர்ல நிறைய டைப் இருக்குங்க கர்லி ஹேர் வேவி ஹேர் ஸ்ட்ரைட்டர் ரஃப் ஹேர் அது மாதிரி இருக்கு சோ உங்க ஹேரை பார்த்துட்டு இது பண்ணவொன்னே உங்களுக்கு அதுக்கேத்த எஃபெக்டுக்கு உங்க ஹேர் இருக்கும் அவ்வளவுதான் கர்லி ஹேருக்கு பண்ணவொன்னே அவங்க ஸ்மூத் ஹேர் ஹேர் மாதிரி மாறுமா சான்ஸ் இருக்காது வாய்ப்பே இல்லை
சோ அதுக்கான கெமிக்கல் எல்லாம் போடும்போது அது மாறும் சரிங்களா சோ கர்லி ஹேர் இருக்கு உங்களுக்கு கெரட்டின் ட்ரீட்மென்ட் பண்ணா மைல்ட் வரும் நேச்சுரல் லுக்கிங் இருக்கும் உங்களுக்கு உங்க ஹேர்ல எந்த ட்ரீட்மென்ட் பண்ண மாதிரியே தெரியாது ஹேர் விட் பி வெரி வெரி நேச்சுரலா ஒரு சில்கி ஹேர் பேஷண்ட் பார்த்தா உங்க கஸ்டமர் பார்த்தா எப்படி இருப்பீங்க சோ லைக் தட் ஒன்லி உங்க ஹேர்மே இருக்கும் சோ இந்த ஸ்ட்ரைட்னிங் சில பேர் கேக்குறாங்க கெரட்டின் ட்ரீட்மென்ட் பண்ணா அந்த மேல எல்லாம் புஃப்னு இருக்குங்க கீழே எல்லாம் குச்சி குச்சா இருக்கும் ஹேர் அந்த மாதிரி ஆயிடுமா எனக்கு வளரும் போது அப்படின்றாங்க சோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை உங்களுக்கு அப்படி ஆகிறதுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஆகும் நான் நிறைய கஸ்டமருக்குமே தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் வந்த கஸ்டமர்லாம் நான் ஸ்மூத்தனிங் மாத்தி அமைச்சிருக்கேன் பிகாஸ் அந்த ஒரு குச்சி குச்சா ஹேர் வந்துருதுன்றதுனால தான் நீங்க கரெக்டா 2-3 month இன்டர்வல்ல நான் திருப்பி திருப்பி ரீடச் பண்ணிப்ப ரீபாண்டிங் பண்ணிப்ப அப்படின்ற கஸ்டமர் மட்டும் கேன் கோ வித் ஸ்ட்ரைட்னிங் அதர் தன் தட் நீ கேன் கோ வித் ஸ்மூத்தனிங் இப்ப கெமிக்கலே வேணாம் ஆர்கானிக் வேர்ல்டுக்கு நாங்க போனோம் ஹேர் நாங்க சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்கணும் நாங்க ஃபுல்லாமே ஹெர்பல் தான் எங்க ஹேரை நாங்க வந்து கேர் பண்ணிக்கணும் இப்போ இருக்கிற அழக பாக்காம 5-10 years கழிச்சு எனக்கு ஏஜ் ஆகும்போது என் ஹேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஃபீல் பண்றவங்க நார்மலாவே ஹெர்பலா தான் போவாங்க சோ அதை பேஸ் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ நிறைய பேர் டைலமாலேயே இருப்பீங்க இது பண்ணலாமா வேணாமா நிறைய டவுட்ஸ் கேட்பீங்க சோ அதனால தான் நான் எல்லாருக்கும் சேர்த்து இந்த வீடியோஸ் போட்டுட்டேன் சோ வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு டவுட் இருந்தா கால் பண்ணுங்க கன்சல்டேஷன் ஃப்ரீ தான் மதித்துல நான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் சோ கால் பண்ணிட்டு எனக்கு உங்களுக்கு வரணும்னா நேர்ல வாங்க நான் ஹேரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்றேன் சோ ஒன்ஸ் அகெய்ன் ஐ எம் டெல்லிங் ஆஃபர் வந்து 2999 ஒன்லி இந்த ஆஃபர் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு தான் வச்சிருப்பேன் எனக்கு ப்ராடக்ட்ஸ் ஓகே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு நிறைய கஸ்டமர் பண்ணிட்டேன் போது நான் இன்டர்வல் பீரியட்ல நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் இந்த ஆஃபர்ஸ் சோ புக்கிங் சோ அவைலபிள் புக் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க பாருங்க ஹெர்பல் தான் சோ சைடு எஃபெக்ட் இருக்காது நீங்க ஆல்ரெடி கெரட்டின் ஸ்பா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அந்த கஸ்டமருக்குலாம் தெரியும் நான் ஸ்பா கொண்டு வந்து ஆஃபர்ஸ் கொடுத்தேன் நிறைய பேருக்கு அதாவது 750 ஆஃபர் கொடுத்தேன் 900 ஆஃபர் கொடுத்தேன் சோ 750 எனி ஹேர் எனி லென்த் 750 போட்டேன் லாங் லென்த்ல 900 டு 1000 வாங்கினேன் இப்ப அதெல்லாம 1500 அந்த ஸ்பா பண்ணவங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் சோ ஸ்பா மாதிரியே தான் இருக்கும் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பட் இட் வுட் பி பர்மனன்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் என்ன கேட்டது இத்தனை வருஷத்துல ஸ்ட்ரைட்னிங் பர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங்கா பர்மனன்ட் ஸ்மூத்தனிங் எங்கேயுமே பர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் பர்மனன்ட் ஸ்மூத்தனிங்ன்றது இல்லைங்க அப்படி ஒரு விஷயம் யாரா சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க பர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் பர்மனன்ட் ஸ்மூத்தனிங் என்ற விஷயமே இல்ல நம்ம ஹேரை பர்மனண்டா எதுவுமே பண்ண முடியாதுங்க கலரிங் ஆனாலும் சரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் இருந்தாலும் சரி ஸ்மூத்தனிங் இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்ம ஹேரை பர்மனண்டா பண்ணி வச்சுக்க முடியவே முடியாது எதையுமே நம்பாதீங்க கலரிங் பண்ணாலும் பர்மனண்டா இருக்காது உங்களுக்கு க்ரோத் இருக்கும் ஸ்வெட் ஆகும் ஹேர் வாஷ் பண்ணுவோம் கலரிங் போக தான் செய்யும் மேபி அந்த எண்டில் 50% ஹேர் கீழே இருக்க ஹேர்லாம் அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்கு அதுவுமே 1-2 years ஒன்லி நீங்கள் திருப்பி திருப்பி அப்ளை பண்ணும்போது தான் அந்த ஹேர் வந்து டெக்ஸ்சர் மாறாமல் இருக்குமே கண்டி கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆக தான் செய்யும் நம்மளோட உடம்பே ஸ்கின்னே வந்து உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி ரீகெயின் பண்ணுறது தான் டெட் செல்ஸ் எல்லாமே போயிட்டு புது செல்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் ஸோ அதே ப்ராசஸ் தான் ஹேர்லையுமே இருக்கும் ஸோ நம்பாதீங்க பர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் பர்மனன்ட் ஸ்மூத்தனிங்ன்றதே இல்லை பர்மனன்ட் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ன்றதும் இல்லை நம்ம எப்படி ஒரு விட்டமின்ஸோ நியூட்ரிஷன்ஸோ நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்டை தான் நம்ம இப்போ ஹேருக்கு கொடுக்குறோம் அதுவுமே 6-8 months இன்கேஸ் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ஷாம்பூஸ் கெரட்டின் ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா 1 year மேலேயே தாராளமாக வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க 2999 ஆஃபர் கொடுத்துருக்கேன் என்ன கஸ்டமர் உங்களுக்கு டவுட்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நேரில் வாங்க சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்